ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. சப்பாத்தி நார்மலாக எல்லாருமே எப்பயுமே செய்வீங்க, அது கொஞ்சம் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் நல்லா நிஜமாகவே நல்லா சாஃப்டாக வருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன், நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சும்மா வீட்டில் அரைச்ச மாவு தாங்க இது. இதில் நான் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீனி, உப்பும் ஜீனி ரெண்டும் போட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் இல்லாதவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயிலோ இல்லாட்டினா நார்மலாக வேறு ஏதாவது குக்கிங் ஆயில் இருந்தால் நீங்கள் அது ஊற்றிக்கிங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல வந்து மாவில் வந்து ஈக்குவலாக நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது நெய் உப்பு ஜீனி எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் வார்ம் வாட்டரை எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி வேண்டாம், ரொம்ப ஆறின பச்சை தண்ணியும் வேண்டாம், ஜஸ்ட்டு வார்மாக இருக்க வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. எப்பயுமே சப்பாத்திக்குங்க மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தாங்க நல்லா வரும் சப்பாத்தி. அதை ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது. இது நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிருங்க. நல்லா உங்கள் கையை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சு விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருவோம். மாவு நல்லா ஊறிடட்டுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்ப்போம். நம்ம இழுக்கும் போதுங்க மாவு வந்து நல்லா அப்படியே நல்லா இழுக்க வரும் கோதுமை மாவு. திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே நம்ம கையை வச்சு அமுக்கிறோம்னா ஈஸியாக அப்படியே உள்ளே போகும். எப்பயுமே சப்பாத்தி நம்ம போடும்போதுங்க ஒரு 20 நிமிஷமாவது மாவை ஊற வச்சுட்டே நீங்கள் சப்பாத்தி தேய்ங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து சப்பாத்தியை வந்து தேய்ங்க. இப்போ இந்த மாதிரி எப்போயுமே இந்த மாதிரி சிங்கிள் லேயராக தேய்க்கிறதுக்கு பதிலாக அது ஒரு முக்கோணமாகவோ சதுரமாகவோ மடிச்சுட்டு தேய்ச்சோம்னா நம்ம நல்லா லேயர் லேயராக சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இழுத்து தேய்ச்சிருங்க. நம்ம நெய் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணிலாம் ஊற்றி பண்ணியிருக்கிறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். ஸ்கொயராக வேணும்னாலும் நீங்கள் ஸ்கொயராக கூட மடிச்சுக்கலாம். அதை அவ்வளோதான். இதை நம்ம இப்போ வந்து போட்டுடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருக்கட்டும். நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி நல்லா காஞ்சோன்னா முதல்ல சப்பாத்தியை போட்டு ரெண்டு தடவை வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா திருப்பி போட்டுருங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க. ஒரு 2-3 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அப்புறமா நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ எது வேணுமோ நீங்கள் வந்து ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து நார்மலாக அந்த தோசை கரண்டி இருக்குல்ல அதை வச்சே நம்ம அமுக்கி விட்டோம்னாலே போதும், சப்பாத்தி வந்து நல்லா கிளம்பிடும். இல்லாட்டினா அந்த சப்பாத்தி ப்ரெஷர் கூட இப்போல்லாம் விற்கிதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா கிளம்பிடும். இன்னொரு சப்பாத்தியும் போட்டுக்கலாம் பாருங்கள். 2 தடவை போட்டு திருப்பி எடுத்துட்டு அப்புறமா எண்ணெயோ நெய்யோ ஊற்றுங்க. நல்லா கிளம்பும் சப்பாத்தி. எடுத்தோன்னே சுற்றி நெய்யோ எண்ணெயோ ஊற்றிடாதீங்க. நல்லா சூப்பராக கிளம்பி கிளம்பி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்ல சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூப்பராக சால்னாவோடையோ இல்லாட்டினா வந்து கிழங்கு இல்லை கடலைக்கறி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எல்லோரும் இதேமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லேயர் லேயராக இருக்குங்க உள்ளுக்குள்ளே அந்த சப்பாத்தி. நம்ம முக்கோணமாக மடித்து தேய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வேற இருக்கும், நல்ல லேயராக இருக்கும். நான் இப்போ வந்து சால்னாவோட சாப்பிட்றேன். ஏதாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கலாசமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.